வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட். ட்ரீம் லெவனில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன அனலைஸ், அதை பற்றின ஒரு விஷயந்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முக்கியமாக நான் வந்து வீடியோஸ் வந்து இதில் போட்டுக்கிட்டே வரேன், ஒவ்வொரு மேட்சுக்கும் அதுக்கான ப்ரெடிக்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். சில நேரத்தில் அது பெரிய அளவில் பலன் கொடுத்துருக்கலாம், சில நேரத்தில் வந்து பலன் கொடுக்காம போகலாம் அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. இது அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு விஷயமும் சரி, அதே நேரத்தில் நம்மளோட திறமை சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்றதுல டவுட்டே இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா பல காரணங்கள் என்ன வேணாலும் சொன்னாலுமே சரி, ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விளையாட்டுகள் சூது அப்படின்றதுல மறுக்கவே முடியாது. அது இல்லை, இது திறமைக்கான ஒரு விளையாட்டு அப்படி இப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணலாம். ஈவன் பார்த்திங்கன்னா இது கோர்ட்டில் கேசஸாக இருக்குது, இது வந்து பெருசாக நாம் ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது கண்டிப்பாக அதிர்ஷ்டமும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வியூவர்ஸ் வந்து நம்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்போ செகண்ட், இது ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக நான் ட்ரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கான வீடியோ வந்து நான் வந்து பின்னாடி போடுறேன், அதை நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். ரைட். இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதில் எவ்வளோ தூரம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக்கில் நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 30 ரூபா 33 ரூபா, முன்னாடியெலாம் 26 ரூபா அப்படின்றதெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் இப்போ 15 ரூபா கூட சம்டைம் போடுறாங்க, அது ஒன்றும் வந்து இல்லை. ஒரு 40 ரூபீஸ்னு வச்சுக்கோ, ஒரு 40 ரூபா இல்லை 39 ரூபா இருக்கிறது. இது ஒரு பெரிய கிராண்ட் லீக்கில் நாம் வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு 500,000 பேர் வந்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு 5 லேக்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோம். அந்த 500,000 பேரில் முதல் நபராக போனால் தான் நமக்கு வந்து 500,000 ரூபா கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் 31% போயிடும். ஸோ இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 31,000 ரூபா டேக்ஸ் அமௌண்ட் போக ரிமைனிங் அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே 500,000 எவ்வளோ அப்படின்னா 5 × 31 போயிடும் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். ரைட். எப்படியும் நம்ம போட்டது வந்து ஒரு 39 ரூபா 40 ரூபா தான், ஆனால் கிடைக்கிறது வந்து ஒரு 5 லேக்கு. அந்த டேக்ஸ் போக ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் சம்திங் நமக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு கெயினான ஒரு அமௌண்ட்டு தான், அதில் டவுட்டே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். பட் இதோட ரேஷியோ அப்படிங்கிறது 500,000 ஒருத்தராக வர்றது அப்படின்றது எவ்வளோ ரேரிட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ப்ராபபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான். நான் ரொம்ப நாளாக விளையாண்டுட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாள் மீன்ஸ் நான் ஒரு லாஸ்ட் ஒரு 8-9 மந்த்ஸாக விளையாண்டுட்டு தான் இருக்கேன். பட் அதை ரீச் பண்ண முடியல அப்படின்றது தான் இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து 6th place வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கேன். அதுவும் 83,000 அந்த ரேஞ்சில் இருந்ததில் நான் 6th place வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கேன். 10th place இந்த மாதிரி கூட நான் ரீச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து என்னோடய இது ஷியர் இருந்துட்டு போகுது. பட் நெக்ஸ்ட், இப்போ இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது கிராண்ட் லீக்கில் பெருசாக சம்பாதிக்க முடியாது அப்படின்றது நம்ம சொல்லிடலாம். ரெகுலர் பேஸில் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது பாசிபிள் இல்லைங்கிறது கிராண்ட் லீக்கில் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஸ்மால் லீக்கில் நம்மளோட ஸ்கில்ஸை வச்சு விளையாண்டு ஜெயிக்கலாமான்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ ஹெட் டு ஹெட் அப்படி போட்டு விளையலாம். ஹெட் டு ஹெட்னால் ஒருத்தரோட ஒருத்தர், ஒருத்தர் 3 பேரில் ஒருத்தர் வின் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இதில் இது பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற இதில் வந்து எப்படி அப்படின்ற ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த லீக் எடுத்துக்குவோம். இந்த லீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் சைஸ் வச்சுக்குவோம், ஸோ மினிமம் சைஸ் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் என்ட்ரி ஃபீ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 21 ரூபா என்ட்ரி பண்ணுறேன், 35 ரூபா ப்ரைஸ் ஃபுல், ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ 21 ரூபா 35 ரூபா அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 14 ரூபா கெயின் கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ இது லாஜிக்காக பார்த்தோன்னா 21 14 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 1.67 அப்படிங்கிற மடங்கு கிடைக்குது. ஸோ அப்படியே டபுளாக கிடைக்கல, 21க்கு 42 கிடைக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக 1.67. ஸோ மேபி நான் அந்த கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்குறதுன்னா பாருங்கள். இங்கே நம்ம கிடைக்கிறது 35, போட்டது 21 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 1.666 இருக்குது, மேபி 1.67 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா கெயின் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் எல்லாமே இதுக்குமே சரி. இப்போ இது ஒன்றுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா 19 ரூபா போட்டால், ஸோ இது வந்து 4 மெம்பர்ஸ், நான் 2 மெம்பர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா இருக்கும்,
பார்த்தீங்கன்னா 50%. ஸோ இது 2 ஸ்பாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 ஸ்பாட்டுக்கு எதுக்கு போகும்போது 15 ரூபாய்க்கு 25 ரூபா அப்படின்னு சொல்லும்போது 1.66 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆக்சுவல் ரேஷியோ. ஸோ இப்போ 1.67 மாதிரி நம்ம ஒரு கால்குலேட் வச்சுக்குவோம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே அப்படின்னா அதிகபட்சம் 1.69 கொடுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா அவங்க இந்த 31% வந்து டேக்ஸ் கட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மேபி அதை வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க பெரிய அமௌண்ட் வின் பண்ணுறவங்களே டேக்ஸ் கட்டுறதுனால அதெல்லாமே அவங்களால ஆஃபர் பண்ண முடியும். பட் அது அதை பற்றின வீடியோவும் பார்த்திங்கன்னா நான் பின்னாடி விடுறேன், அப்போ பார்த்துக்கலாம். ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வின்னிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த 1000 இன்ட்டு இவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போ வந்து 1670 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து 100% வின் பண்ணால் தான் அந்த 1670 1000 ரூபா போட்டால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் வந்து ஒரு இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கில்லாக விளையாடுற ஆள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 50%-60% நம்ம கொடுக்கலாம். பாதிக்கு பாதி நம்ம வந்து வின் பண்ணிடுவோம் அப்படின்ற கான்ஃபிடன்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து சரியாக விளையாடவங்க நியூ கமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 60% நம்ம வின் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுக்குறோம் மினிமம் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 70-80 மாற்றி பார்த்துக்கலாம். இப்படி பார்க்கும்போது நம்ம வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அமௌண்ட்லேருந்து 60% வந்து நாம் வந்து வின் பண்ணுறோங்கும்போது ஸோ நமக்கு வந்து 1002 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக 100% வின் பண்ணால் தான் 1670. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1002 ரூபா தான் 60% அப்படின்னு சொல்லி வின் பண்ணும்போது நம்ம க்வெஸ்சன் பண்ணலாம், 50-50 நம்ம வின் பண்ணது கிடச்சிருமே அப்படின்னு. ஸோ அப்படி இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். 50-50 ரெண்டு மேட்ச்சில் ஒரு மேட்ச் வந்து 21 ரூபா போடுறீங்க 35 ரூபா வின் பண்ணுறீங்க, ரெண்டாவது மேட்ச்சில் 21 ரூபா போடுறீங்க 35 ரூபா அதில் வந்து லாஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால் 21 42 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்க, பட் கெயின் ஆனது பார்த்திங்கன்னா 35 ரூபா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு லாபம் அப்படிங்கிறது அங்கே இல்லை. ஸோ நஷ்டம் அப்படிங்கிறது 7 ரூபாவாக இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா 60% அப்படிங்கும்போது தான் நாம் போட்ட காசே எடுக்க முடிகிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே 1002 ரூபாய் கிடைக்கிது கெயின் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இன்வெஸ்டிங் அமௌண்ட், அதாவது இந்த டோட்டல் அமௌண்ட்டு மைனஸ் நம்மளோட இன்வெஸ்டிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 ரூபாய் கெயின் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஒருவேளை நம்ம வின்னிங் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ஓகே, நான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ஓரளவுக்கு நல்லா வின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து 70. ஸோ இந்த இடத்துல 1169 ரூபாய், 1000 ரூபாய் போட்டோம், 70% வின் பண்ணுற சுச்சுவேஷனில் உங்களுக்கு மாதம் வந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 161 ரூபாய். மேபி நீங்கள் மாதம் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு டெய்லியும் 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு 30000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு கெயின் கிடைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5000 ரூபாய் தான் கிடைக்குது. பட் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் 100000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 16900 ரூபாய் தான் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இதில் பர்சன்டேஜ் வைஸ் 80 அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஆப்போனண்ட்டும் அவனும் நிறைய அனலைஸ் பண்ணி தான் விளையாடுறான், நமக்கு வந்து எல்லா டைமும் வந்து டியூன்லேயே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே டைமில் டியூனில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் லக் ஃபேக்டரும் கொஞ்சம் விளையாடுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. 80% வந்து நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்ற சுச்சுவேஷன் இது வின் பண்ணால் தான் நமக்கு வந்து 100000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 33600 ரூபாய் கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம் இது வந்து இவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 100000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற டைம் எவ்வளோ இருக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, இதில் லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயம் நீங்கள் வந்து யோசிப்பீங்க, நிறைய கால்குலேட் பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் மேட்ச் அனலைஸ் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லை, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த பிச்சில் யார் நல்லா விளையாடுவா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய பார்த்துட்டு தான் ஃபைனலாக நமக்கு கிடைக்க போகிற கெயின் 100000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா 33600 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுவும் 80% இது பண்ணால். இதே நீங்கள் வந்து ஆவரேஜாக வந்து விளையாடுறது வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிருக்கீங்க 60% அப்படின்னு சொன்னால் வெறும் 200 ரூபாய் தான் கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 100000 ரூபாய். ஆனால் 100000 ரூபா வந்துடும், அதுலெலாம் டவுட் இல்லை. 60% வின் பண்ணால் வெறும் 200 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ நான் இது வந்து இது
இப்போ நான் வந்து கிராண்ட் லீக்ல ஜெயிக்கலாமா அப்படின்னா, நான் அதுக்கும் ஆன்சர் முன்னாடியே சொல்லிட்டேன், அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் இது ஒரு கேமா பார்த்து விளையாடுறோம் அப்படின்னா நீங்க விளையாடுங்க, அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த நேரத்தில் நான் வந்து மேட்ச் பார்க்குற நேரத்தில் நான் அதை விளையாடுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற கொஷின் இருந்தாலும் ஓகே. பட் அதே நேரத்தில் ஒரு 70% ஓரளவுக்கு நமக்கு பாசிபிள் தான், நல்ல ஒரு வந்து ஸ்கில்ஃபுல்லாக விளையாண்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 70% அப்படின்றது பாசிபிள். அப்போயும் 100,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 17,000 அப்படின்ற மாதிரி கெயின் கிடைக்கும். இது என்னோடய சின்ன அனலைஸு, இது மாதிரி நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வேறு வேறு வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.